வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சர்வதேச கன உலோக தினம். சர்வதேச கன உலோக தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 12ஆம் தேதி உலக அளவில் கொண்டாடப்படுகின்றது. இத்தினத்தில் சிறந்த மற்றும் மிகப்பெரிய கன உலோகங்களினால் வாசிக்கப்பட்ட ஆல்பங்கள் வெளியிடப்படுகிறது. வீடுகள், வேலை செய்யும் இடங்கள், கார் ஆகியவற்றிலும் இச்சிறந்த இசையை பயன்படுத்த வலியுறுத்துகின்றனர். இத்தினம் அயன் மேத்யூ என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சர்வதேச கரலாக்கட்டை தினம் டிசம்பர் 12ஆம் தேதி சர்வதேச கரலாக்கட்டை தினம் கொண்டாடப்படுகின்றது. தமிழரின் உடற்பயிற்சி கலையான கரலாக்கட்டையை உலகம் முழுவதும் கொண்டு செல்வது மற்றும் கரலாக்கட்டையை ஒலிம்பிக் விளையாட்டாக இடம்பெறச் செய்வதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பெங்களூரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவருடைய இயற்பெயர் சிவாஜிராவ் கைக்வாட் என்பதாகும். ஆரம்பத்தில் பல இன்னல்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நண்பரின் உதவியால் சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்தார். 1975ஆம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்மொழி திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்தி, பெங்காலி மற்றும் ஆங்கில மொழி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழக அரசு திரைப்பட விருது, கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, பத்மபூஷன் வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். யுவராஜ் சிங், புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங், 1981ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. ஒன்டே இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட், பன்னாட்டு 20 ஆகிய 3 கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடி உள்ளார். இவருக்கு 2012ஆம் ஆண்டில் இந்திய அரசால் இந்தியாவின் 2வது மிக உயர்ந்த விளையாட்டு விருதான அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் 4வது மிக உயர்ந்த குடியுரிமை விருதான பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி அன்று யுவராஜ் சிங் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த சவுகார் ஜானகி, பிரபல குணச்சித்திர நடிகை சவுகார் ஜானகி 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1949ஆம் ஆண்டு சவுகார் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி சவுகார் ஜானகி என்னும் பெயரை பெற்றார். இவர் நான் கண்ட சொர்க்கம், காவிய தலைவி, பாக்கிய லட்சுமி, பாலும் பழமும் போன்ற பழமொழி படங்களில் வெற்றி பெற்று பிரபலமான நடிகையானார். இவர் தேசிய இந்திய திரைப்பட விருதுகள் குழுவில் 2 முறை நடுவர் உறுப்பினராகவும் மாநில தெலுங்கு திரைப்பட விருதுகள் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். சவுகார் ஜானகி பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, மகாநதி சாவித்திரி விருது, நடிகர் திலகம் சிவாஜி வாழ்நாள் சாதனையாளர் விருது, தமிழக அரசார் கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது, கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவா விருது, தமிழக அரசின் புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது என பல்வேறு விருதுகளை குவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி 195 நாடுகள் கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டதால் பாரிஸில் நடந்த ஐநா மாநாட்டில் ஒரு முக்கிய காலநிலை மாற்றம் ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கியோட்டோ நெறிமுறையை திறம்பட மாற்றியது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு. 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி இதே நாளில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஜார்ஜ் டபிள்யூ புஷுக்கு ஜனாதிபதி பதவியை திறம்பட வழங்கியது. புளோரிடாவில் நியாயமான வாக்கு எண்ணிக்கையை மாநிலத்தின் வாக்காளர்களை சான்றளிக்கும் காலக்கெடுவிற்குள் செய்ய முடியாது என தீர்ப்பளித்தது.